ஹே ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு திருச்சி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இன்னும் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபி தாபாக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தோரங்குறிச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. திருச்சிலேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டரில் இருக்குது. கரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ஹோட்டலே ஒரு பெஸ்ட்டான ஹோட்டல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு கன்னியாகுமரி போகிறீங்கனாலோ இல்லை மதுரை போகிறீங்கனாலோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அந்த ஹோட்டல் அட்மாஸ்ஃபியர், அங்கே என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தாபாக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க கும்பலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்க ஃபுட்ஸ்க்காக எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது. ஏன்னா ஹைவேக்கு மெயின்லேயே இருக்கிறதுனால நிறையா கஸ்டமர்ஸ் இங்கே வருவாங்க. அதுவும் இல்லாமல் கரெக்டாக இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாபா நிறைய இருக்குது. கரெக்டாக இது எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மலையடி வாரத்தில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி ஒன்று, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒன்று, பட்டர் நான் ஒன்று. இல்லை ஆமாம், இல்லை கை வைக்கிறீங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்துவோம். அதுக்கு மேலே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த புள்ள நமக்கு தான், நமக்கு தான் வைப்போங்க. எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியட்டுங்க நம்ம என்னென்ன சாப்பிட்றோன்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பூண்டு ரைஸ் வந்துருச்சு, ஃப்ரைட் ரைஸ் வரல. ஏய், நானும் இங்கே வீடியோ எடுக்கணும்டா. பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். அண்ணே அடுத்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துடுங்கண்ணே. கரெக்டு தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் நான் ட்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா காடை, பெப்பர் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா. வெடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ். எவனா கமான கேட்பேன், சாப்பிட்டே இருக்காரு, இது ஃபீட்பேக் சொல்லப்பட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மல்லி ரைஸு, ப்ரான் 65 சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தயிர் சாதம் ட்ரை பண்ண போகிறோம். பில்லை கட்டுவாங்க, கிளம்புறோம். ஃபைனல் டச்சா ஒரு ஆஃப் ஆயில் பட்டர் நான் ப்ரான் இல்லை ரெண்டு பட்டர் நான், ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை, ஒரு ஷெஸ்வான் நூடுல்ஸு, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, சிக்கன் கிரேவி ஒன்று, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒன்று, பட்டர் நான் ஒன்று, புரியல, ரெண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது தயிர் சாதம், பூண்டு சாதம். எல்லாம் இருக்கட்டும், ஃபோட்டோ மட்டும் எடுத்துவோம். அதுக்கு மேலே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த புள்ளாட்டும் இல்லை ஆமாம், இல்லை கை வைக்கிறீங்க. அது வெங்காயம், பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா சிக்கன் வந்திருக்கு. இந்த கேரளா சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. சூடாக கொண்டு வந்திருக்காங்க, இப்போ தான் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போல். நமக்கு தான், நமக்கு தான். இருங்கப்பா, ஃபோட்டோ எடுத்துக்கோப்பா. வீடியோ ஆடியன்ஸ் தான் இருக்குது. ஆ, சாப்பாடு தனியாக ஃபோட்டோ எடு, ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இன்னும் நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறது எப்போங்க? எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியட்டுங்க நம்ம என்னென்ன சாப்பிட்றோன்றது தான். அவங்க வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணணும்ல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பூண்டு ரைஸ் வந்துருச்சு, ஃப்ரைட் ரைஸ் வரல. ஏய், நானும் இங்கே வீடியோ எடுக்கணும்டா. ரைஸ்ல பூண்டு சாதம்,
அந்த பூண்டோட அரோமா ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. பூண்டு லைக் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். அவங்களோட ஸ்பெஷலான அந்த மசாலாவில் போட்டு செஞ்சு தருவாங்க. நல்லா கிறிஸ்பியாக அந்த மசாலாஸ் எல்லாமே சூப்பராக இறங்கியிருக்கு, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஆர்டினரியாக சாப்பிட்ற சிக்கன் 65 மாதிரி கண்டிப்பாக இருக்காது, அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ணா இன்னும் ரெண்டு நான், இன்னொரு சிக்கன் கிரேவி, இன்னொரு நாலு நான் கொண்டு வந்துடுங்க. நாலு நான், இன்னொரு சிக்கன் கிரேவி, அப்புறம் வேற என்ன போய் சொல்லட்டும், இன்னொரு செஸ்வான் ரைஸு, இன்னொரு செஸ்வான் ரைஸு, நாலு நான், ரெண்டு சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்துட்டு காடை இருக்கா, வேறு பெப்பர் சிக்கன் இன்னொன்று, கிரேவி வேறு என்ன இருக்குது, ஆ பட்டர், பட்டர் சிக்கன் ஒன்று, பெப்பர் ஒன்று கொண்டு வந்து கிரேவியில், நாலு நான், இன்னொரு செஸ்வான் ரைஸ் ஒன்று, அப்புறம் தயிர் சாதம், பூண்டு சாதம் இன்னொன்று, அப்புறம் வந்துட்டு காடை ரெண்டு கொண்டு வந்துருக்கேன். ப்ரான் சாப்பிடுவீங்களா அண்ணா, ஒரு ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்கண்ணே, 65. இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், இதோட டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியும் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்காது, நல்ல கலரே, நல்ல ஹெவி ரெட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. சீசன் சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்கு, லைட்டாக உப்பு மட்டும் ஒரு இடத்துல அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, மற்றபடி ஃப்ரைட் ரைஸு சூப்பராக இருக்குது. இன்னும் உடனே எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு. ரைஸில் பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிட்றப்ப தெரிய மாட்டேங்குது, ஆனால் வந்துட்டு சாப்பிட சாப்பிட கொஞ்சமாக காரம் தெரியுது, ஆனால் அதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அண்ணே அடுத்த கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துடுங்கண்ணே, சிகரெட்டு தான் நம்மளாம் காலையில் சாப்பிடாம இங்கே வந்திருக்கோம், இங்கே கொஞ்சம் பார்த்து தயிர் சாதம் வந்துட்டு, சரி மூணு தயிர் சாதம் கொடுத்துருங்க, கலக்கி வந்துட்டு எனக்கு ஒரு டபுள் கலக்கி சாதம், குழம்பு கலக்கி வேணாம் உனக்கு, குழம்பு கலக்கி உங்களுக்கு, அப்பர் கம்மியானா உங்களுக்கு, எனக்கு கலக்கி ஆண் கலக்கி, அப்படியா கலக்கி, மல்லி இருக்கா, மல்லி ஒன்று கொண்டு வாங்க, அப்புறம் வந்துட்டு இது நூடுல்ஸ் ஒன்று கொண்டு வாங்க, நார்மல் சிக்கன் நூடுல்ஸ், நார்மல் செஸ்வான் ட்ரை பண்ணுறதுல ரைஸ் ட்ரை பண்ணுறதுல நூடுல்ஸ் ஒன்று, நார்மல் சிக்கன் நூடுல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் கம்மியா இருக்கு, ஒரு மைல்டான டேஸ்ட்ல நல்லா இருக்கு, ஒரு கிளாசிக் நூடுல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மல்லி ரைஸ், இதையும் லைட்டா சாப்பிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, இதில் நிறைய கடலை பருப்புலாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப அகா ஒன்று முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. உப்பு தெரித்தா போதான் அந்த வீட்டில் உப்பு தெரியுமா, ப்ரான் 65 உப்பு ஆகும், இந்த மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணாமல் வேறு மசாலா செய்கிறாங்க, அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் நான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்சுக்குவோம், அப்புறம் இருக்காது நமக்கு. நல்லா பெருசாக இருக்கிறத ஆஃபாக கட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இது வந்துட்டு சிக்கன் பெப்பர் மசாலா. இது வந்துட்டு பட்டர் சிக்கன் மசாலா. கொஞ்சம் உண்டு பிரான் காடை. ஆ சாரி காடை கூடிங்க. சிக்கன் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு புளிப்பு ஃப்ளேவரில் நல்லா சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா காடை கடையும் நல்லா இருந்திருக்கு. இவங்க எல்லா ஹோட்டலுமே முழு கடையை கட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து எல்லாத்துமே சின்ன சின்ன பீசஸாக போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் டேஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் என்னென்னா சிக்கனு மட் கடை எது எடுத்துக்கிட்டாலுமே சேம் மசாலா யூஸ் பண்ணுறாங்க. மீட்டோட டேஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறத தவிர மசாலா எல்லாமே சேம் தான். அரை மணி நேரம் வெயிட் பண்ணுமா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு? இது வெடிக்குது. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்ட வரையும் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை டிஷ் ஆர்டர் பண்ணோம்னா ஒரு 20 minutes ஆகுறது வர்றதுக்கு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய மைனஸாக தெரியுது எனக்கு. இது ஹைவேல மெயினில் இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இவங்க இது மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தரமான ஹோட்டல் இது. இப்போ நாங்கள் அடுத்த ரவுண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அடுத்த ரவுண்டு வர்றதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த கேப்பை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்போ எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்றது ஒரு 20 minutes ஆயிடுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு பெரிய மைனஸாக தெரியுது எனக்கு அது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தயிர் சாதம் ட்ரை பண்ண போகிறோம். சைஸ் நீங்கள் சொன்னீங்க பிளான் ஆளே காணும் லேட்டாக இருக்கும். இப்போ தான் பிடிக்க போயிருப்பாங்க பூஸ்ட் வரணும்ல. இந்த இப்போ நம்ம வந்து தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போ தயிர் சாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தயிரெலாம் நல்ல கெட்டியாக போட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்துருப்பாங்க போல். ஸோ அதனால் ஜில்லுன்னு இருக்குது. வதக்கி இது பண்ண அந்த கடுகு அதெல்லாமே மேலே மட்டும் போட்டு லைட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்துட்டு அந்த சில்னஸ் ஃபுல்லாக குறைக்கல. ஸோ ஆனால் வந்துட்டு இப்படி சாப்பிட்றதே நல்லா தான் இருக்குது. ஃபைனல் டச்சா ஒரு ஆஃப் பாயில். அதே தெரியல அந்த ஆஃப் ஆயில் சாப்பிடாம இருந்தால் அந்த சாப்பிட்ட ஃபினிஷிங்கே இருக்காது. எப்படி கட்டுவாங்க கேமரா இருந்து அவ்வளோ பில்லு இல்லைங்க. 350 rupees பிரான். 350 rupees பட்டர் நான் பிரான் நானே பயந்து. ஆனால் நானே யோசிக்கிறேன் பிரான் 350 rupees தான் பட்டர் பான் நான் போட்டிருக்காங்க. பட்டர் நான் படிக்காம பிரான் படிச்சுட்டாரு. இல்ல பக்கே டேபிள் அப்படி வந்துருச்சா
பயப்படாதீங்க, நம்ம சாப்பிட்டது மட்டும்தான். முடிஞ்சு இப்ப பில்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2500 ரூபாய் வந்துருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிட்டோம். ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நிறைய நாங்கள் வந்து நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த டிஷ்ஷஸ்க்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வீடியோ ஒரு நேரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், என்னென்ன சாப்பிட்றதில்ல, எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லை, எது ட்ராபேக்காக இருந்துச்சு, எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். வீடியோ ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் கிளிக் சாப்பிட்ட மயக்கம் வேறு ஒன்றும் இல்லை.